வணக்கம். நான் டாக்டர் ஏ அருணாச்சலம், சீனியர் கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட், அருணா கார்டியாக் கேர் ஹாஸ்பிட்டல். இன்றைக்கி நம்ம இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி வித் ஸ்டென்டிங் சீரீஸில் FFR அப்படிங்கிற வார்த்தை பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃப்ராக்ஷனல் ஃப்ளோ ரிசர்வ் அப்படின்னு கார்டியாலஜியில் சொல்லுவோம், இருதய இதில். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட சில பேர் வருவாங்க ஒப்பீனியன், செகண்ட் ஒப்பீனியன், சார் இது ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்டிங் பண்ணணும்னு சொன்னாங்க, இது கண்டிப்பாக பண்ணணுமா, மாத்திரையிலே இதை குணப்படுத்த முடியாதா? யாருக்குமே வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டென்டிங் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணணும், பைபாஸ் பண்ணணும், இல்லை பெரிய நியூரோ சர்ஜரி பண்ணணும் யாருக்கும் ஆசை கிடையாது. எல்லாருக்கும் அவங்களுடைய இயற்கையாக உடலோடு இருக்கணும்னு தான் ஆசை இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து அந்த சிடியை கொண்டு வருவாங்க, அந்த டிஸ்கில் வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணதை. அதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சார், இது மாத்திரையிலே எதுவும் சரி பண்ண முடியுமா, ஸ்டென்டிங்கை டிஃபர் பண்ணலாமா, பைபாஸ் பண்ணாமல் இருக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். நம்ம ரத்த குழாய், மூணு ரத்த குழாய் உண்டு, இடது பக்கம் ரெண்டு, வலது பக்கம் ஒன்று, ரைட் கொரோனரி, லெஃப்ட் சர்கம்ப்ளெக்ஸ், எல்ஏடி. இந்த ரத்த குழாய்களில் கொலஸ்ட்ரால் படிந்து உள்ளே சுருக்கம் வர்றது தான் வந்து ஸ்டெனோசிஸ் ஆர் அடைப்பு, சுருக்கம்னு சொல்கிறோம். இருதய ரத்த குழாய் கொலஸ்ட்ரால் அடைப்பு இல்லை சுருக்கம். இது வந்து என்ன சொல்லுவோம்னா, உதாரணத்துக்கு 3 மில்லிமீட்டர் ஒரு ரத்த குழாய் இருக்குன்னா, அது 0.5 மில்லிமீட்டருக்கு சுருங்குச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். 3 × 0.5 போட்டால் கிட்டத்தட்ட அது பார்த்தீங்கன்னா ஒரு 80-90% அடப்பு அப்படின்னு அர்த்தம். அது எப்படி தெரியும்னா, அந்த ரத்த குழாய் நீளமாக இருக்கும், ஒரு பக்கம் அதனுடைய 3 மில்லிமீட்டர் தெரியும், நடுவில் வர்றது அப்படி சுருங்கி இருக்கும், திருப்பி நார்மலாக வரும். அதை வச்சு தான் உங்கள் டாக்டர் வந்து, இல்லைன்னா குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க, கம்ப்யூட்டரைஸ்ட் அனாலிசிஸ் போட்டு அந்த கியூசி போட்டு அந்த இதில் வச்சு அவங்க வந்து அந்த ஸ்டெனோசிஸோட பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணுவாங்க. இதில் என்னென்னா, ஐபால் கார்டியாலஜிஸ்ட் கண்ணால் பார்த்து சொல்கிறது, ப்ளஸ் கியூசி கம்ப்யூட்டர் அனாலிசிஸ், இதுலேயும் எரர்ஸ் வரலாம் சில நேரங்களில். எப்போன்னா, உதாரணத்துக்கு ஒரு ரத்த குழாயினுடைய சுருக்கம், அதாவது அது வந்து நல்லா ஃபுல்லாக 100% அப்படி சுருங்காமல் இருக்குன்னா, 70% சுருங்கும் போது தான் அது வந்து நெஞ்சு வலி மற்றும் மற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ ஒரு ரத்த குழாயில் 70% மேலே, 70% ஸ்டெனோசிஸ் அண்ட் எபவ் இருந்தால் தான் அந்த ரத்த குழாய்க்கு வந்து நம்ம எதுவுமே அடப்பை எடுக்கக்கூடிய செயல்களான ஆஞ்சியோபிளாஸ்டி வித் ஸ்டென்டிங், இல்லை மல்டிபிள் பிளாக்ஸ் இருந்தால் பைபாஸ் சர்ஜரி பண்ணும். இதில் என்ன ப்ராப்ளம்னா, ஒருத்தர் கண்ணால 70% சொல்லியிருப்பார், இன்னொருத்தர் 60%, அப்போ நம்ம இது பண்ணாமல் இருக்கலாமே, இதை அவாய்ட் பண்ணலாம். ஒன்ஸ் 90% வரும்போது அதில் வந்து டவுட்டே கிடையாது, யாருனாலும் பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க, அப்படி ரத்த குழாய் சுருங்கி தொங்கிட்டு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது, நீங்கள் ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்டிங் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் 70% அந்த பார்டர் லைன் ஸ்டெனோசிஸ், 50-60%, 40-70% இந்த பார்டர் லைன் ஸ்டெனோசிஸ்ன்னு சொல்லக்கூடியது இருக்கும் பொழுது, இவங்களுக்கு ஸ்டென்டிங் தேவையா? இது ஏன்னா, நாம் வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறது வந்து ஒரு ஸ்னாப் எடுக்கிறோம், 2D வியூ, 3D வியூ வந்திருக்கு. அப்போ நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃப்ராக்ஷனல் ஃப்ளோ ரிசர்வ் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. இது வந்து ஃபங்க்ஷனல் டெஸ்ட் ஆர் ஃபிசியாலஜிக்கல் டெஸ்ட்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேளுங்க. நம்ம அயோட்டா இருக்கு இல்லையா, தமனி, அதிலிருந்து தான் இடது பக்கம் வந்து லெஃப்ட் கொரோனரி ஆர்டரி, ரைட் கொரோனரி ஆர்டரி வரும். ஸோ தமனியில் உள்ள ப்ரெஷரை மெஷர் பண்ணுவோம். ஒரு வயருடைய டிப்பில் வந்து ப்ரெஷர் ட்ரான்ஸ்டியூசர்னு இருக்கும், அது என்ன செய்யும்னா ப்ரெஷர் வந்து மெஷர் பண்ணி காட்டும், எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு அளவை வந்து குறித்து எடுத்து காட்டும். ஸோ முதல் தமனியில் வச்சு பார்ப்போம், இந்த ரத்த குழாய் ஆரம்பமாகற இடத்துல. அதுக்கப்புறம் அந்த வயரை வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே ரத்த குழாய்க்குள்ளே ஆஞ்சியோபிளாஸ்டி வயர் போடுற மாதிரியே இந்த வயரை உள்ளே போட்டு அடைப்பை தாண்டி அந்த வயரை கொண்டு போய் நிறுத்துவோம். அப்போ அந்த அடைப்பை தாண்டி அந்த வயருடைய டிப்பில் வந்து அந்த ப்ரெஷர் ட்ரான்ஸ்டியூசர் இருக்கும், அதை தள்ளி வச்ச பிறகு திருப்பி மெஷர்மெண்ட் எடுப்போம் ஒரு ஸ்பெஷல் மிஷின் மூலமாக. இந்த ரெண்டு ப்ரெஷர்லையும், அடைப்புக்கு முன்பு உள்ள ப்ரெஷரும் அடைப்புக்கு அப்புறம் உள்ள ப்ரெஷர்லையும் ஒரு ப்ரெஷர் ட்ராப், ஒரு கிரேடியன்ட். உதாரணத்துக்கு இங்கே வந்து 100 மில்லிமீட்டர் இருக்குன்னா, கீழே வர்றது வந்து ஒரு குறைவாக வர்றது 70, அப்படி ட்ராப் இருக்கும். இதை ரேஷியோ வந்து மெஷர் பண்ணுவாங்க அந்த மெஷின் வச்சு. அந்த ரேஷியோ வந்து FFR ரேஷியோ less than 0.80 கீழே இருந்தால் அந்த பக்கம் ப்ரெஷர் ட்ராப் இருக்குது, அந்த அடைப்பு வந்து சிக்னிஃபிகண்ட், அதாவது அந்த ரத்த குழாய் சுருக்கம் ரத்த குழாய் அடைப்புக்கு வந்து கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் தேவை, ஆஞ்சியோபிளாஸ்டி வித் ஸ்டென்டிங் பண்ணி அடைப்பை ரிலீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இது வந்து அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ், இதை வந்து யாரும் க்வெஸ்சன் பண்ணவே முடியாது. ஸோ அடுத்த தடவை உங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகங்கள் இருக்கும்போது, உங்கள் கார்டியாலஜிஸ்ட்டை எனக்கு வந்து ப்ரெஷர் ஸ்டடி
FFR ஸ்டடி ஃபங்க்ஷனல் ஸ்டடி பண்ணி பார்க்கலாமா, ஒருவேளை பார்டர் லைன் லீஷனாக இருந்தா அப்படின்னு நீங்கள் கேளுங்க. இது பண்ணி இதில் 0.75 கீழே வந்து 100% ஸ்டென்டிங் வில் பி டன். 0.75 to 0.80 வரும்போது உங்கள் டாக்டர் இதை டிசைட் பண்ணுவார். ஸோ பார்டர் லைன் ரத்த குழாய் அடைப்புக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்க பெரிய பூம் பேஷண்ட்ஸ்க்கு என்னென்னா இந்த FFR என்ற ஃப்ராக்ஷனல் ஃப்ளோ ரிசர்வ் ஸ்டடி. இதை பண்ணுற மூலமாக நம்ம டெஃபினட்டாக ஸ்டென்டிங் வேணுமா வேண்டாமாங்கிறத 100% டிசைட் பண்ண முடியும். இன்னொரு ஒரு ஸ்பெஷல் அட்வான்டேஜ் என்னென்னா, ஸ்டென்டிங் பண்ணதுக்கப்புறமா பண்ண முன்னால் அது 0.80, 0.75 இருந்துட்டு ஸ்டென்டிங் பண்ண பிறகு அது 0.90 அண்ட் எபவ் கூடுச்சுன்னா 95 ஸ்டென்டிங் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம ஸ்டென்டிங்கோட குவாலிட்டி நல்லா இருக்குது ஸ்டென்ட் பண்ணதுங்கிறதையும் அசஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த ஃப்ராக்ஷனல் ஃப்ளோ ரிசர்வ் என்பது பற்றி. இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டில் மற்ற திருநெல்வேலியில் இந்த ஸ்டடிஸ் நம்ம அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இருக்கிறோம். பட் எதிர்காலத்தில் இன்னும் நிறைய இதை பண்ணக்கூடிய இதுகள் வரும். நன்றி.